நேத்து ராத்திரி இதுல என்ன கலந்துருந்தீங்க? ஏங்க, ஜூஸ் தாங்க, நான் எதுவும் கலக்கல. போய் சொல்லாத. இதுல நீ என்ன கலந்த நீயே சொல்றியா, இல்ல நானே கண்டுபிடிக்கட்டுமா? இல்லங்க, அது வந்து நீங்களும் அத்தையும் திருவிழாக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ மாமா தான் நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி மாமாவும் நானும் லைட்டா ட்ரிங்க் பண்ணோம். திடீர்னு நீங்க வந்துட்டதுனால இதை எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம வார்ட்ரோப்ல மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா மறைச்சு வச்சத நீங்க ஜூஸ் நினைச்சு எடுத்து குடிச்சிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. ஜூஸ் பாட்டில சரக்கை மிக்ஸ் பண்ணி அதை ஏன் வார்ட்ரோப்ல ஒளிச்சு வச்சிருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அத நான் ஜூஸ் நினைச்சு எடுத்து குடிக்கணும் அதானே? ஐயோ பிரியா, அப்படி இல்ல இல்ல, நான் மறைச்சு வைக்கணும் தான் வார்ட்ரோப்ல வச்சேன், நீங்க குடிக்கணும்ல நான் வைக்கல. நான் நம்ப மாட்டேன் ஜீவா. நீங்க வேணும்னே அத நான் குடிக்கட்டும், தலைக்கு போதை ஏறினா இவள நாம என்ன வேணாலும் பண்ணலாம்னு பிளான் பண்ணி தானே நீங்க வந்திருக்கீங்க. சச்சே பிரியா, என்ன நீங்க அப்படி இல்ல, நான் நினைக்கலங்க. அப்படி நினைக்காமலாம் இத்தனை நாள் கீழே படுத்துட்டு இருந்த நீங்க கட்டில ஏன் பக்கத்துல வந்து படுத்திருப்பீங்க? பிரியா, நான் கீழே தான் படுத்திருந்தேன், நீங்க தான் வந்து மேல படுக்க சொன்னீங்க. யாரு நான்? இல்ல, நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணு மேல படுக்க சொன்னா நம்பிட்டேன். ஐயோ பிரியா, சத்தியமா நீங்க தான் சொன்னீங்க, நான் கீழே தான் படுத்திருந்தேன், நீங்க தான் வந்து என் பக்கத்துல படுத்தீங்க. நான் உங்களை மேல போய் படுக்க சொன்னதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தான் படுக்கணும், தனித்தனியா படுக்க கூடாதுன்னு வேற சொன்னீங்க. ஓ, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தானுங்க ரெண்டு பேரும் இங்க படுத்தோம். நீ சொல்றதை எல்லாம் என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. பிரியா ப்ளீஸ், சத்தியமா இதுதான் நடந்தது, நீங்க தான் ஏதோ மறந்துட்டீங்க. நான் ஒண்ணு மறக்கல ஜீவா, நீ தான் ஜூஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டு நான் போதையில இருக்கும்போது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்க. ஏங்க என்னங்க நீங்க என்னமா பேசுறீங்க, நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணலங்க. உன்னை நம்பி ரூம்குள்ள விட்டதுக்கு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல?